குருமா இருந்தாலும் மீன் குழம்பும் அல்டிமேட்டாக இருக்கும். மீன் குழம்பு கார சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்ம பாருங்க, நல்லா மீனாக இருக்கு. முக்கியமாக தள்ளுவண்டி கடையில் வந்து இவ்வளோ திக்கா மீன் குழம்பு கிடைக்குமான்னு தெரியல. எவ்வளோ மீனை பாரு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பர்மா நகர். ஆமாங்க, எண்ணூரில் இருக்க பர்மா நகர் வந்திருக்கோம். யூஸ்வலாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டில் எங்கெங்கெல்லாம் தரமான ஃபுட்டு கிடைக்குதோ அங்கெல்லாம் கேமரா தூக்கிக்கொண்டு வந்துடும். அந்த வகையில் நீங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா கேவிபி டிஃபன் சென்டர். ஸோ நம்ம இந்த கடைக்கு இன்றைக்கியாக ஸ்பெஷலாக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும்போது மற்ற கடை விட இங்கே என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கடையில் நம்ம இந்த மீன் குழம்பு மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி தள்ளுவண்டு கடையில் மீன் குழம்பு கறி குழம்புலாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் மீனையோ கறியோ உள்ளே பார்க்கவே முடியாது. பட் ஆனால் இந்த கடையில் மீன் குழம்பு மட்டுமே உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் மீன் மட்டும்தான் இருக்கும். குழம்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம பக்கத்தில் காசிமேட்டில் பிடிக்கிற மீனை அப்படியே ரெடி பண்ணி குழம்புல போட்டு, ஏன்னா நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம மீன் சாப்பிட்றதே அதிகம். அதுலேயும் வந்து எக்கச்சக்க மீனை போட்டு அள்ளி தூவி வச்சுருப்பாங்க. அது ஒரு பெஸ்ட்டு சொல்லலாம் இந்த கடையை பொறுத்தவரையும். மீன் குழம்பு நிறைய போட்டு பண்றீங்க, இந்த பட்ஜெட் எப்படி கட்டுப்படியாது? நம்ம ஒரு வழியாக வாங்கியாச்சு, இட்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். தலைவர் வந்து முட்டை பொடி தோசை. முட்டை பொடி தோசை படத்தில் வாங்கலாமா? ஸோ இட்லியோட பாருங்கள், மீனாக போட்டு தள்ளியிருக்காங்க. ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் நீங்கள் மீனை பார்க்க முடியாது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க. ஸோ டேஸ்ட் பண்ணுவோம். இட்லி வித் மீன் வித் மீன் குழம்பு, ஜஸ்ட்டு மீன் குழம்பு இல்லை, மத்தி மீன் நினைக்கிறேன். மத்தி மீன் மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. அதுதான் மத்தி மீன் பார்த்தீங்கன்னா ஏழைகள் மீன் சொல்லுவாங்க. இந்த மத்தி தவளை கேரக இந்த மீன்லாம் ரொம்ப ஆரோக்கியமான மீன். நார்மலாக இந்த உழைக்கிறவங்க வந்து சாப்பிட்ற மீன் சொல்லுவாங்க, ரொம்ப சத்தான மீன். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப திக்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மீன் குழம்பு இவ்வளோ திக்காக எங்கேயும் கொடுப்பாங்களான்னு தெரியல. நல்ல மாதிரி முக்கியமாக தள்ளுவண்டி கடையில் வந்து இவ்வளோ திக்காக மீன் குழம்பு கிடைக்குமான்னு தெரியல. எவ்வளோ மீனை பாரு, தரமாக இருக்குது. அதுவும் தோசை பார்த்தீங்கன்னா அப்படியே மொறுமொருன்னு, முட்டை தோசை எப்படி நார்மலாக எங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஆனால் இதில் மொறுமொருன்னு தோசை ஊற்றி அது மேலே முட்டை அடிச்சு அது மேலே இட்லி பிடி கொடுத்துருக்காங்க. அது மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட்டில் அஃபோர்டபுள் ரேட்டில் தரமான சூப்பர். அதே மாதிரி இட்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இட்லி குழம்பு நல்லா காரமாக மீனுக்கு தான் வரலாம், அவ்வளோ மீன் தாண்டியே வரலாம்.
இதை தவிர்த்து மீன் குழம்புலாம் தவிர்த்து சட்னி சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னிலாம் கூட இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்துடும். நான் அக்கா கல்ல மீன் குழம்புறது ரொம்ப ஃபேமஸ். மீன் நல்ல புது மீன், ஃப்ரெஷ்ஷான மீன், ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. ஒரு மீனை பாருங்க தமிழ். ஸோ காய்ஸ், அடுத்து நம்ம சப்பாத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. சப்பாத்தி வித் குருமா. சப்பாத்தி வித் குருமா பார்த்தீங்கன்னா சென்ன மசாலாண்ணா. ஆமாம், சென்னா போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், சும்மா குருமா மாதிரி இருக்கும், தண்ணியாக ஊற்றுவாங்க. சென்னா போட்டு கொடுப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த இது பட்டாணி போட்டு இல்லை இதுலேயே சென்னாலே பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா சுண்டல் கேரட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. வெஜிடபிள் குருமாட்டாக நம்ம வீட்டில் எப்படி வைப்பாங்க. ம், அதே மாதிரி சூப்பராக இருக்குது ஐஸ் சென்னா. ரொட்டியும் ரொட்டியும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. மெத்து மெத்து மெத்துன்னு குவாலிட்டியாக இருக்கு சென்னா. நான் போயிட்டு கொஞ்சம் சென்னா ஊற்றிட்டு வந்துடுறேன். இன்னொன்று மீன் குழம்பு, கடைசியாக வந்து கைஸ் நான் ஆம்லேட் வாங்கியிருக்கேன். ஆம்லேட்டுக்கு மீன் குழம்பு அதே மாதிரி வித் மீன். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு ஆம்லேட்டு மீன் குழம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன்டா வாங்கியிருக்கேன். பார்த்தோம்னா மீன் குழம்பு கலக்கி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்காக்கல்ல மட்டும் தான் கிடைக்கும் மீன் குழம்பு கலக்கி. அவ்வளோ ருசியாக இருக்கும் சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தெரிஞ்சிங்களா வாங்க போகலாம். நார்மல் கலக்கி வந்துட்டு சேர்வாதானே ஊற்றுவாங்க. சேர்வாங்க அக்காக்கல்ல வந்து மீன் குழம்பு. மீன் குழம்பு கலக்கி, மீன் குழம்பு கலக்கி, ஸ்பெஷல் மீன் குழம்பு கலக்கி. ஆ, மீன் குழம்பு ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ஆம்லேட் வந்து நம்ம யூஸ்வலாகவே ஆம்லேட் நல்லாயிருக்கும். அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு, காரம், வித் மீனையும் மேலே அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வேற லெவல் கைஸ். வேற லெவல். நம்ம பேர் நல்ல சின்னசாமி. நீங்கள் எத்தனை வருஷமா கிடைக்கிறீங்க? நான் எங்கள் அக்கா கடையில் 1.5 வருஷமாக வந்துருக்கேன். அக்கா கடையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். வீட்டில் யார் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, நான் இண்டிவிஜுவலாக இருக்கேன், நான் எத்தனைக்கும் பேச்சில் இப்போ கல்யாணம் முடிச்சு பேச்சிலராக இருக்கேன். இங்கே வந்து என் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதனால் நம்பி இங்கே தான் வருவேன். சாப்பாடு வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதான் ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும். தோசையாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, குருமா இருந்தாலும் மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். மீன் குழம்பு, கார சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்பி சாப்பிடலாம். எந்த ஒரு வயிற்று உபாயங்களும் எதுவுமே இருக்குது, எந்த சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கும் மாதிரின்னா உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது பயந்து சாப்பிடுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, அதை காட்டிலும் சூப்பராக இருக்கும். நம்பி சாப்பிடலாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு வந்து திருப்தியாக சூப்பராக இருக்கும். நம்ம கொடுக்குற காசு சீப்பஸ்ட்டாக கொடுத்தாலும் பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான். ஹாய் கைஸ், ஒரு வழியாக நம்ம மீன் குழம்பு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நல்லா தரமான சம்பவம், மீன் குழம்பு சம்பவம் சிறப்பாக முடிஞ்சுது. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பட்ஜெட்டட் ஃபுட் ரிவ்யூவில். பாய், டேக் கேர்.